ஹாய் ட்ரிபிள் எஸ் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யுதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் தோட்டத்தில் பறித்த கத்திரிக்காய், மருந்து போடாத நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய். இப்போ வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யுதுங்கிறத பார்ப்போம், அதுக்கு என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆலனுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்ங்கிறத பார்க்கலாம். முதல்ல கத்திரிக்காய் எடுத்து மெலிஸ் மெலிஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸுக்கு. அது வந்து தண்ணியில் போட்டு தான் வைக்கணும். தண்ணியில் போடாமல் நீங்கள் வெளில வச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து கருப்பாயிடும். அதெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தேங்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நேவாக வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து நேவாக அரைச்சிட்டேன். இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துங்க. நீங்கள் வேணும்னா பட்டை மிளகாய் கூட காரத்துக்கு சேர்த்துங்க. மிளகாய்த்தூளை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பட்டை மிளகாய் வந்து காரத்துக்கு சேர்த்துங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி, நான் மீடியமாக காரத்துக்கு கார அளவுக்கு தான் நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல அடுப்பில் வானலில் போட்டுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துப்போம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். ஒரு 7-8 பல் போல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரவும் வதக்கிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ப்ரௌனிஷ் ஆகிட்டு இந்த டைமில் வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் தான், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இதில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததால் நான் வந்து இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை உடச்சு 2-2 கட் பண்ணி சேர்த்துங்க. வேணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கத்திரிக்காய் வந்து சேர்த்துப்போம். கத்திரிக்காய் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயிலையும் வந்து நல்லா வந்து வதங்கணும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து வதங்கிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதங்கணும்னா சூப்பராக கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து வதங்கிட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சிங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கருவிடும். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கைப்பட மசாலா அரைச்சி சேர்க்கறதால இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் தூள் உப்பே சேர்க்க பாருங்கள். இதில் கல் உப்பு சேர்த்திங்கன்னா சப்போஸ் கரையாமல் ஒன்று 2 அப்படியே இருக்கும். ஏன்னா நான் ஒரு தாட்டி கல் உப்பு போட்டதால தான் சொல்கிறேன். ஒரு கரையவே இல்லை, அப்படியே முடிச்சு முடிச்சா இருந்ததால் நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது 5 நிமிஷம் ஆகிட்டு எப்படி இருக்குன்னுங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா பச்சை வடைலாம் போய் எண்ணெய்லாம் தனியாக வந்து திரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே எண்ணெயில் தான் இது வந்து வதக்கி செய்யணும். தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க. மசாலாக்காக கொஞ்சோண்டு சேர்க்குற தண்ணி மட்டும்தான். இப்போ வந்து சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.